சிறுபான்மை சமூக மக்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறது, தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தர மறுக்கிறது என்ற திமுகவின் மீதான விமர்சனங்களை எல்லாம் சமீபத்தில் அறிவித்த ஒற்றை அறிவிப்பின் மூலம் திமுகவே அவற்றை தவிடுபொடியாக்கியிருக்கிறது. குறிப்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட இஸ்லாமியர்களின் கட்சிகள் தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருப்பதையே விரும்புவதால் இஸ்லாமியர்களுக்கு திமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை அதிகம் வழங்குவதில்லை என்ற விமர்சனத்தை எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. இந்த சூழலில்தான் திமுகவின் வெளிநாடு வாழ் தமிழர் அணியின் இணைச் செயலாளரும் திமுக பொதுக்குழு உறுப்பினருமான புதுக்கோட்டை எம் அப்துல்லா மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளராக போட்டியிடுவார் என்று திமுக தலைமை அறிவித்தது. இந்த அறிவிப்புதான் இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக அமைந்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள செம்பூதி கிராமத்தைச் சேர்ந்தவர் எம் அப்துல்லா. MBA பட்டதாரியான இவர் குடும்பத்திலேயே முதல் மற்றும் முழுநேர அரசியல்வாதியாக இருந்து வருபவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவரது மனைவி ஜன்னத் தனியார் பள்ளி ஆசிரியை. பள்ளி காலத்தில் கீரை தமிழ்ச்செல்வன் எனும் திராவிட இயக்க தலைவரின் அறிமுகம் அப்துல்லாவுக்கு கிட்டியிருக்கிறது. அவர் மூலம் திராவிட இயக்க புத்தகங்களும் அறிமுகமாகியிருக்கிறது. தீவிர திமுக காரராக இருந்த கீரை தமிழ்ச்செல்வன் மூலமாகத்தான் திமுகவும் கலைஞர் கருணாநிதியும் அப்துல்லாவுக்கு அறிமுகமாகியிருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு படிக்கும் போது தேர்தல் பிரச்சாரத்திற்காக கருணாநிதி புதுக்கோட்டைக்கு வருவதாக வெளியான அறிவிப்பை அடுத்து பல மணி நேரங்கள் காத்திருந்து அவரை பார்த்து சென்றிருக்கிறார் அப்துல்லா. அப்போது தொடங்கியதுதான் அப்துல்லாவுக்கும் திமுகவுக்குமான பந்தம். 12ஆம் வகுப்பு படிக்கும் போதே மாணவர் அணியில் இணைந்து செயல்பட துவங்கி இருக்கிறார். பள்ளி படிப்பை முடித்த பிறகு 1993ஆம் ஆண்டு திமுகவின் நகர மாணவரணி துணை அமைப்பாளராக நியமிக்கப்பட்ட இவர் அதைத் தொடர்ந்து 1996ஆம் ஆண்டு நகர அமைப்பாளர், 2001ஆம் ஆண்டு கிளை செயலாளர் என படிப்படியாக கட்சிக்குள் வளர்ந்து கொண்டிருந்தார். 2004ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டு வந்தவருக்கு திமுக தலைமை வாய்ப்பு வழங்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் கட்சியில் அடுத்தடுத்த நிலையை அடைந்து கொண்டிருந்தார் எம் அப்துல்லா. 2008ஆம் ஆண்டு பொதுக்குழு உறுப்பினர், 2014ஆம் ஆண்டு சிறுபான்மையினர் அணி மாநில துணைச் செயலாளர், 2018ஆம் ஆண்டு தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில துணைச் செயலாளர் போன்ற பொறுப்புகள் அப்துல்லாவிடம் வழங்கப்பட்டிருந்தன. தற்போது வெளிநாடு வாழ் தமிழர் நல அணி இணைச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது மட்டுமின்றி கட்சியின் அமைப்பு மற்றும் தேர்தல் தொடர்பாக பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆணையாளராகவும் பூத் கமிட்டி ஆய்வு உள்ளிட்ட கட்சி பணிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருந்த எம் அப்துல்லாவுக்கு திமுக தலைமை வாய்ப்பு வழங்கவில்லை. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் இதே கதைதான் தொடர்ந்தது. அதன் பிறகே திமுக சிறுபான்மையினர்களை புறக்கணிக்கிறது என்ற விமர்சனமும் எழத் துவங்கியது. ஆனால் எந்த விமர்சனமும் அப்துல்லாவை கலங்க செய்யவில்லை. கட்சி தலைமை என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு கட்டுப்படும் கழக உடன்பிறப்பாகவே இருந்திருக்கிறார் அப்துல்லா. அதிமுகவின் ராஜசபா MPயாக இருந்த முகமது ஜான் காலமானார். அதனால் தமிழ்நாட்டில் ஒரு மாநிலங்களவைக்கான இடம் காலியாகி இருந்தது. இந்த இடத்திற்கு வரும் செப்டம்பர் 13ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இந்த தேர்தலில் திமுக அதிக MLAக்களை வைத்திருப்பதால் எளிதாக வெற்றி பெற்றுவிடும். இந்த சூழ்நிலையில்தான் திமுக வேட்பாளராக எம் அப்துல்லா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதன் மூலமாக திமுக மீது தொடர்ந்து வைக்கப்பட்டுக் கொண்டிருந்த விமர்சனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து ஒரு MP கூட மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டதில்லை என்பது வரலாறு. காங்கிரஸ் MP திருநாவுக்கரசர் கூட மத்திய பிரதேசத்தில் இருந்துதான் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். எம் அப்துல்லா வெற்றி பெற்று மாநிலங்களவைக்கு சென்றால் புதுக்கோட்டையிலிருந்து முதல் மாநிலங்களவை MP என்ற பெருமையை அவர் அடைவார். திமுக வேட்பாளர் அப்துல்லா மாநிலங்களவை தேர்தலில் வெல்வது உறுதியும் ஆகியிருக்கிறது. இதனால் மாநிலங்களவையில் திமுகவின் பலம் 8ஆக உயரும். திமுக கூட்டணியில் உள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் மாநிலங்களவை MPயாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. எப்போதும் கட்சிக்காக பிரதிபலன் பார்க்காமல் உழைப்பவருக்கு அங்கீகாரம் கிடைப்பது உறுதி என்பதற்கு உதாரணமாக இருக்கிறார் புதுக்கோட்டை அப்துல்லா.